மார்ச் 13 இன்றைய புனிதர் புனித மெட்டில்டா. இவளை இளம் வயதிலேயே ஒரு கன்னியர் மடத்தில் விட்டு வைத்தனர். இங்கு இவள் தையல் வேலை கற்றுக்கொண்டாள். உழைப்பையும் செபத்தையும் ஞான வாசகத்தையும் இவள் நேசித்தாள். இவள் பெற்றோர் இவளை மணமுடித்து கொடுத்தார்கள். இவளுடைய கணவர் அரசரானார். பக்தியுள்ள மெட்டில்டாவும் அரசியானாள். பலவித புண்ணியங்களால் இப்பதவியை அலங்கரித்தாள். நோயாளிகளையும் துன்புற்றோரையும் சந்தித்து பேசினாள். பாமரர்களுக்கு வேத சத்தியங்களை கற்பித்தாள். கைதிகளுக்கு உதவி செய்தாள். பாவிகளை மனந்திருப்ப முயற்சிப்பாள். இவளது கணவர் அனைத்திலும் இவளோடு ஒத்துழைத்தார். 936 ஆண்டில் அரசர் இறந்தார். அவர் இறந்தவுடனே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இவள் திருப்பலி செய்வித்தாள். அதிலிருந்து இவள் உலக மகிமைகளையெல்லாம் துறந்தாள். இவளுக்கு 3 ஆண் மக்கள் உண்டு. மூத்த மகனுக்கும் 2வது மகனுக்கும் இடையே சண்டை. இவள் மூத்த மகனை சார்ந்து இருந்தாள். இந்த குற்றத்திற்காக வெகு துன்பப்பட்டு பரிகாரம் செய்தாள். இரு மக்களுமே இவளை நெடுநாள் கொடூரமாக நடத்தினார்கள். சிந்தனை. உழைப்பும் செபமும் ஞான வாசகமும் புண்ணிய பாதையில் முன்னேற சிறந்த சாதனங்களாகும். செபம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் மீது அனுதாபம் கொள்ள வரம் தாரும். ஆமென்.